வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை விற்பனையாளர் கட்டுனர் வேலைக்கு இன்ட்ரி முடித்தவங்க இனிமேல் இன்ட்ரி போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இது செய்தின்னு சொல்லக்கூடாது, ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நண்பர்கள் இந்த ரேஷன் கடை வேலைக்கு பணம் கொடுத்தா தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகாதீங்க நண்பர்களே. இந்த மாதிரி இல்லீகல் வேலை வாங்கும்போது உண்மையாக திறமையுள்ள இந்த வேலையை நம்பி இருக்கும் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களை ரொம்ப பாதிக்கும். இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. இந்த வேலையை நீங்கள் 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து வாங்கினாலும் அதற்குண்டான சம்பளம் இந்த வேலையில் கிடைக்காது. முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா, அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து 12000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பே கமிஷன் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சம்பள உயர்வு வரும். ஏற்கனவே ரேஷன் கடை ஊழியர்கள் சம்பள உயர்வு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. நிறைய ஊழியர்கள் 15-20 வருஷமாக கூட ஒரே சம்பளத்தில் இருக்காங்க. ஆனால் சில இடைத்தரகர்கள் உங்களுக்கு வேலை உறுதியாக வாங்கி தரேன், இந்த வேலை சேர்ந்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு சைடில் விற்றுக்கலாம், அதில் அமௌண்ட் நிறையா வரும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க பார்ப்பாங்க. ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் வந்துருச்சு. ஸோ எல்லா டேட்டாவும் ஆன்லைன் ரிஜிஸ்டர் ஆயிரும். அதில் யாரையும் ஏமாற்ற முடியாது. அதுவும் இந்த வேலையில் குறிப்பிட்ட வருஷம் ஆச்சு அப்படின்னா பதவி உயர்வு எல்லாம் கிடையாது. நீங்கள் சில படிப்புகளை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் எந்த ஒரு நபர்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.